நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா gambling capital of the world அப்படினு செல்லம் அழைக்கப்படுற சைனாவோட ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியனா இருக்க இந்த மக்காவுல தாங்க இருக்கோம் இந்த மக்காவு எங்கப்பா இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா ஹாங்காங்ல இருந்து ஒரு 1 hour ferry distanceல இருக்குங்க இந்தியன்ஸ்க்கு இங்கேயும் ஃப்ரீ விசா தான் ஜஸ்ட் உங்க பாஸ்போர்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா மக்காவுக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம் நீங்க ஹாங்காங் வந்துட்டு ஹாங்காங்ல இருந்து அழகா இங்க வந்துக்கலாம் ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு போர்ச்சுகீஸ் கல்ச்சர் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கனாலே ஏதோ ஒரு யூரோப்புக்கு போன ஃபீல் வரும் அப்படின்றாங்க சைனீஸ் அண்ட் போர்ச்சுகீஸ் ரெண்டும் மிக்ஸான ஒரு அருமையான ஃபீல் ஏன்னா ஹாங்காங் உங்களுக்கு பிரிட்டன் கண்ட்ரோலில் இருந்தால் மாதிரி இந்த மக்காவை வந்து போர்ச்சுகீஸ் காலனியாக இருந்துச்சுங்க பல வருஷத்துக்கு ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட கேசினோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த சிட்டியோட வைபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஹாங்காங் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த மக்காவையும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும் நம்ம இப்போது ஹாங்காங் வியட்நாம் ட்ரிப்பில் இருக்கோங்க வாங்க இந்த கேசினோஸ் இந்த கேம்பிளிங் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து பார்த்துருவோம் இந்த மக்காவில் உங்களுக்கு வந்து N நம்பர் ஆஃப் கேசினோஸ் இருக்குங்க கேசினோனா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூதாடுற இடம் அப்படின்னு வைக்கலாம் நம்ம கோவாலெலாம் கூட இது எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த கப்பல்லாம் வச்சுருப்பாங்களே கோவா படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கேசினோஸில் முக்கால்வாசி கேசினோ ஃப்ரீ என்ட்ரி உள்ளே தருவாங்க அப்படின்றாங்க ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரீ என்ட்ரி இருந்தால் நம்மளும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கேசினோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷூட் பண்ண விட மாட்டாங்க தான் லெட்ஸ் டேக் அ ட்ரை காசா பண்ணமா உள்ளே போகிறோம் அவ்வளோதானே இது என்ன கார் ஏதோ சைனீஸ் பிராண்டுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு சீரியஸ்லி இந்த சைனீஸ் பிராண்ட்லாம் வெளில விடலாம் நல்லா தான் இருக்குது இவங்களோட அந்த பஸ்லாம் பார்த்தீங்களா எல்லாமே சைனீஸ் பிராண்டு தான் சரியான பிக்கப்பு பக்காவாக இருக்குது ஸோ இங்கே ஒரு கேசினோ இருக்குது லெட்ஸ் ட்ரை டு கெட் இன் போகலாமா என்ன சொல்கிறீங்க எவனும் தரித்திர மாட்டான் நம்புவோம் பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டமாவில் இருக்கீங்க ஓ மை குட்னஸ் கேசினோட என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னா இப்போ உள்ளே எப்படி இருக்கும் ஜஸ்ட் கேட்டு பார்த்தேன் நீங்கள் வேணால் உள்ளே போய்க்கோங்க பட் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க வேறு வழியில் அடுத்த கேசினோ தான் பார்க்கணும் இங்கே என் நம்பர் ஆஃப் கேசினோஸ் இருக்குங்க நீங்கள் சும்மா வந்து கூட பார்க்கலாம் அப்போ எதுலடா உங்களுக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா விளையாட உட்காந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் விளையாடுறதுக்கு நீங்கள் காசு கட்டணுமாங்க மினிமம் பெட்டு வந்து 0.2 ஹாங்காங் டாலர்ஸ் அப்படின்றாங்க அதாவது வெறும் 2 ரூபா நம்ம ஊர் பணத்துலேருந்து ஆரம்பிக்கலான்றாங்க அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எவ்வளோ பெரிய ஸ்கேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட தெரிஞ்சவங்க தப்பிக்கலாம் விளையாட தெரியாதவங்க சொத்தியங்க எழுதி கொடுத்துட்டு தான் போகணும் ஸோ வந்தீங்களா பார்த்துனீங்களா கிளம்புனீங்களான்னு இருக்கணும் விளையாடுறேன் கிளையாடுறேன்னா அப்புறம் சம்பவம் வந்து கம்பெனி பொறுப்பாகாது சரியான டெவலப்மெண்ட்டோட பயங்கரமாக இருக்குங்க சிட்டி பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குங்க அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே செம்மையாக அட்ராக்ட் பண்ணுது பட் எனக்கு ஒன்றும் புரியல மொத்த ரோட்டையும் வந்து ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதான் எதுக்குன்னு தெரியல யாரும் எகிரி குச்சி கிராஸ் பண்ணிடக்கூடாதா என்ன என்ன மேட்ருன்னு தெரில ரோடு பூராத்தையும் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க கிட்ட போய் காட்டுறாருங்களேன் பார்த்தீங்களா ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அழகாக வந்து எஸ்கலேட்டர்லாம் வேலை செய்யுது நம்ம ஊரில் இருக்கோம் ஆனால் நிறைய இடத்துல வேலை செய்யாதீங்களாம் பக்காக வேலை செய்யுது அதனால்தான் மக்களும் பக்காவாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறாங்க இதை தான் உங்ககிட்ட சொன்னேன் ரோடெல்லாம் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபென்ஸு போட்டு அது எதுக்குன்னு தான் தெரியல மேபி யாரும் எதிரி வச்சு கிராஸ் பண்ணக்கூடாது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே மக்கள்லாம் யாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத மாதிரி இல்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஏரியாவாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி நம்ம இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நெக்ஸ்ட் லொக்கேஷன் போவாங்க ஏதாவது ஒரு கேஷ்னா உள்ளே போய் காட்டுறோம் ஆனால் எந்த கேஷ்னா உள்ளே கேமரா அலோவ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து ஏறி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டின நிறைய நினைவிடங்கள் இருக்குங்க மெயினாக அதில் வந்து செயின்ட் பால்ஸ் சர்ச்சோட ரூயின்ஸ் இப்போ இருக்குது இப்போ அங்கே வந்து சர்ச் இல்லை பட் அதோட ரூயிங் ரொம்ப அழகாக இருக்குமா ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணுறதுக்கு இந்த ஈவினிங் வேலையில் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போகிறோம் கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த பிரிட்ஜ் பார்த்தோம்ல அந்த பிரிட்ஜில் ஆப்போசிட் ஐலாண்ட் போயிட்டு அங்கே இருக்க கேசினோவில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் டேக் அங்கே இருக்க கேசினோ பார்த்துட்டு அப்படியே இது பண்ண வேண்டியதான் இப்போத்துக்கு இந்த பியூட்டிஃபுல் சிட்டியை ரவுண்ட் அடிக்க போகலாமா எனக்கு இப்போ என்னென்னா அவனை காசு வாங்கணும் அதுவும் 6 சேஞ்சுக்கு நான் எங்கே போவோம்னு தெரில பார்ப்போம் வீடியோ கண்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆட் பிரேக்குங்க ஒரு நியூ கார்ஜியஸ் கார் ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ரோ சாம்சங் கேலக்ஸி S23 ஆப்பிள் வாட்சஸ் ஏர்பாட்ஸ் JBL Plus இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பெட்ஸ் ஹியூஜ் போனஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு
என்னோட வேர்ல்டு வைட் நோன் ட்ரஸ்டட் பார்ட்னரான ஒன் எக்ஸ் பெட் இந்த வேர்ல்டு கப்புக்கு உங்களுக்கு தரப்போறாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க சில ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒன் எக்ஸ் பெட் வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் டேக் பார்ட் பட்டன் ஆன் த பேஜ் வித் த ப்ரோமோ ஃபார் த வேர்ல்ட் கப். ஒன் எக்ஸ் பெட்டோட இந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ்க்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுங்க. ஒன் எக்ஸ் பெட் அப்ளிகேஷன் மோஸ்ட் ரிலையபிளுங்க வித் ஹையஸ்ட் ஆட் அண்ட் கூலஸ்ட் ப்ரோமோஸ். இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாயின் மீ இன் த ஃபேசினேட்டிங் பெட்டிங் வேர்ல்ட் அண்ட் திஸ் நியூ பியூட்டிஃபுல் கார் கேன் பி யுவர்ஸ். என்னோட ப்ரோமோ கோடான டிரான்சிட் ஒன் எக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 43,000 வரைக்கும் மோர் போனஸ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம மோர் சான்ஸ் டு வின். சோ மேக் யுவர் பிரெடிக்ஷன்ஸ் ஃபார் மேட்சஸ் வித் ஒன் எக்ஸ் பெட் யுனைடெட் பை கிரிக்கெட். ஓகே ஓகே தேங்க் யூ. இங்க ஒரு லோக்கல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. சோ அவங்க கூட சேஞ்ச் கொடுத்துட்டோம். ஓகே தேங்க்ஸ். ஆனா இங்க அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மனா இல்லைங்க. ஃப்ரண்ட்ல ஒரு நாலு உட்காந்துருக்காங்க. சேஞ்ச் கேட்டா அப்படின்றாங்க. இந்த ஊர்ல நேம் போர்ட்ல இருந்து எல்லாமே இல்ல, மூணு மொழியில இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சைனீஸ், அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீஸ், அப்புறம் இங்கிலீஷ். ஸோ இங்க வந்து எல்லா லோக்கல் மக்களுக்குமே போர்ச்சுகீஸ் தெரியுமா? போர்ச்சுகீஸ் வந்து இங்க அஃபிஷியல் லாங்குவேஜாவே வச்சிருக்காங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு இங்க மக்கள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப கம்மி. ஹாங்காங் கம்பேர் பண்ணா ஹாங்காங்கில் கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும். ஏன்னா அங்கே பிரிட்டிஷ் இருந்ததுனால இங்கே போர்ச்சுகீஸ் அப்புறம் சைனீஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் வருதா, ஊரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த ஒரு ஸ்ட்ரீட்டோட ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இல்லைனா இங்கே இருக்கிற அந்த இதுவாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்களேன், சரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை. நம்ம இப்போ இறங்கி இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் நடந்து போனோங்க. நடந்து போனோம்னா வந்துடும், அப்படியே போயிட்டுருக்கலாம் வாங்க. இந்த ஏரியில் தங்க நகைலாம் வச்சுருக்காங்க. இங்கே பன்னி வந்து ரொம்ப ஃபேவரட்டான இதுவா, இல்லைனா ராசி பழம்லாம் தெரியல. பன்னி டைசைன்லலாம் வந்து நெக்லஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் எத்தனை போட்டிருக்காங்க பாருங்க, மூணு பன்னி. ஒன்று ஒன்று பெரிய பெரிய பன்னியாக இருக்குது. ஸோ சைனா பொறுத்த வரைக்கும் பன்னி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பெரிய லக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எத்தனை பேர் இருக்குங்க பன்னி நெக்லஸ்லாம் போட முடியும்? அதுவும் ஒன்று கடையிலே அவ்வளோ பெருசு. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தான் தெரியல. இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வினோதமான ஒரு கல்ச்சர். அந்த பன்னியை நெக்லஸாக போட்டு பன்னி அடித்து சாப்பிட்ருவோம். இங்கே இந்த ஊர் உங்களுக்கு ஹாங்காங் மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு ப்ராப்பர் சைனாவுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் இருக்குது. பின்னாடி பாருங்களேன், ஏதோ பெரிய பெரிய கறியை வந்து அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் போல இருக்குது. ஓ மை குட்னஸ், அது என்ன மிருகனே தெரிலங்க, அவ்வளோ பெருசு. குரங்க கை மாதிரி, மனுஷன் கை மாதிரியே இருக்குங்க. ஆத்தாடி ஆத்தா, சரியான ஒரு ஃபீல் இந்த ஏரியாவில். ஆப்போசிட்டில் அங்கிட்டே தான் இருக்குது, என்ன ஐட்டோனே தெரியலப்பா அதெல்லாம். அதே மாதிரி பாருங்களேன், மக்களோட கல்ச்சர் எல்லாமே அப்படியே ஒரு பக்கா சைனாவுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணுங்க, சைனாவில் ஏகப்பட்ட கீரை வகைகள் சாப்பிட்றாங்க. வெண்டைக்காலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று ஒன்று மான்ஸ்டர் சைஸில் தான் இருக்குது, எதுவுமே வந்து நார்மல் சைஸ்லேயே இல்லை இங்கே. சரிப்பா சரிப்பா, அதுவும் ஃப்ரெஷ்ஷு. இதெல்லாம் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வேக வச்சு சாப்பிட்றலாம் போல இருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லா பொருளும். இந்த மாதிரி ஒரு பேங்க் ஆடு நீங்கள் காட்டிட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. இங்கே பாருங்க, ஐயோ இங்கிலீஷ் போயிடுச்சு. இங்கே ஒன்று பார்த்தாக்க டோரேமான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கான ஆஃபர் ஆயிலாம் என்னன்னே தெரியல. இது ஏ காட்டில் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே எல்லாமே பண்ணி தாங்கண்ணா. நம்ம ஊர்லேயும் வந்து பிக்கி பேங்க்னுவாங்கல்ல அந்த மாதிரி தான். ஏ டோரேமான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காட்டு பார்ப்போம், வராது போல இப்போதுக்கு. ஆனால் காமிச்சுது சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே உங்களுக்கு. ஏதோ பிசிஎம் பேங்க்னு சொல்லிட்டு சைனா அது. இன்றைக்கி எல்லாமே க்ளோஸாக தான் இருக்கும். இட்ஸ் அ சண்டே ஆஃப் த நேஷன். நேராக அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான் நம்ம அந்த ரிமைன்ஸ் எல்லாம் வந்து அந்த இது ஓல்டு ஐட்டம்ஸை பார்க்கறதுக்கு. உங்களாருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்குங்க, இவங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த அளவுக்கு ட்ரெண்டியாக இருக்கே, இவங்க எங்கே அதை வாங்குறாங்க, என்ன விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு துணிக்கடை பக்கத்தில் தாங்க இருக்கோம் நம்ம, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவாக இல்லைங்க. மூணு டிஷர்ட் 100 ரூபா, அதாவது இவங்க ஊர் 100 ரூபானா நம்ம ஊர் 1000 ரூபா. ஸோ மூணு டிஷர்ட் 1000 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. சைனா மக்கள் சைனா துணி போடாமல் வேறுனா போட போகிறாங்க. இன்னும் ட்ரெண்டியாக இருக்குல்ல பட் இவங்களோட கிளாத்ஸ்லாம், அதுவும் இந்த ஹூடிஸ்லாம் இருக்க பாருங்கள். அதெல்லாம் தான் எனக்கே அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. வா அப்த வா, அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் 300 ரூபா. இப்போ என்ன வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஜர்க்கின்ஸ் எல்லாமே வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒன்று கொஞ்சம் நாளில் இவங்களுக்கு வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் இவங்களும் வந்து 3000 ரூபா வச்சு தான் போடுறாங்க. கேஜிஎஃப் கடையில் கிடைக்காம வருது. நான் 3 பொருள் 1000 ரூபாய்க்கு தரேன், முடிஞ்சா நீ கொடுத்துப்பார் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. ஆனால் இங்கே ஸ்பேஸ் பயங்கர கம்மி. பார்க்கிங்க பார்த்தீங்களா, 1 ஹவருக்கு 100 ரூபா தரணும். பட் இந்த ஸ்ட்ரீட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு வைப் வருதுங்க. இங்கே கூட பாருங்களேன், தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அதில் எதையோ வந்து இலுமினேட் பண்ணியிருக்காங்க.
செமையாக பண்ணுறீங்க ப்ரோ. சீரியஸ்லி அவங்க சொன்ன மாதிரி தான், சைனாவையும் போர்ச்சுகீஸையும் ஒன்றா சேர்த்து உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா அது. ஆஹா, ஏய் தண்ணி கூட இல்லைங்க, காற்றுங்க அது. இன்னும் எதுனே தெரில, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. சத்தியமாக ஒருத்துங்க இங்கே வருது உங்களுக்கு. OMG, சரியான ஹாப்பனிங் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம பார்க்க வந்த லொக்கேஷனும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஏதோ பெரிய ஃபங்க்ஷனாக நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நடத்துக்கிங்க பார்த்து அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியாலி கூல் ப்ரோ. வாவ் ஆஃப் த வாவ், இட்ஸ் சைனா ப்ரோ. ஒரு அழகான மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதுக்குதான் இவ்வளவு ஹாப்பனிங் இருக்கு இந்த ஏரியா. எவ்வளவு பேர் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நம்ம பார்க்க வந்தது நான் மேல இருக்கு பாருங்க, சரியா இருக்குல்ல பாக்குறதுக்கு லொகேஷனு. இதுக்கு பேர் தாங்க ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் பால் கேத்தட்ரல் அப்படின்றாங்க. போர்ச்சுகீஸ் இருந்த காலத்துல இது பயங்கர ஃபேமஸான ஒரு சர்ச்சா இருந்துச்சான். அவங்க போன அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இது ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதோட ஃப்ரண்ட்டை மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. மிச்சம் மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியலப்பா. ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு. இங்கே மக்கள்லாம் நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒழுங்கான முழு சர்ச்சாக இருந்தால் ஒன்றும் நல்லாவே இருந்திருக்கும். உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக தெரியும், சைனாவில் ஃபுல்லாக வந்து வீச் சாட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீச் சாட்டுக்கு இங்கே ஒரு கியூஆர் கோட் வச்சுருக்காங்க. இதை வந்து ஸ்கேன் பண்ணால் ஏதோ புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? நம்மக்கிட்ட வீச் சாட் இல்லை, அதால் பண்ண முடியாது. நல்லா தான் பாருங்க, இவங்க இவங்களுக்காகவே எக்கச்சக்கமாக செஞ்சு வச்சுருக்காங்க. பை சைனா ஃபார் சைனா எல்லாமே சைனாவா சைனாவாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலாக இருந்தால் நல்லது. சில விஷயத்தில் இது கெட்டதாக இருந்தாலும் நிறையா விஷயத்தில் நல்லதுங்க. ஏன்னா வந்து நம்மளை அழிக்க நம்ம நினச்சா தான் முடியும். வெளிலேருந்து ஒரு ஆள் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. யோசிச்சு பாருங்கள், கான்செப்ட் புரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலத்து சர்ச்சோட ஒரு போர்ஷனாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கீழே எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அந்த இடத்துல கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா பிளேஸும் அந்தளவுக்கு சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது. வேற மாதிரி சைனா, கண்ணாடியில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா தான் பாருக்கு. எதுவும் எலும்புல வச்சுருக்காங்க, என்ன இடம் தெரியல, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தெரியுதா, ஏகப்பட்ட எலும்புலாம் இருக்குது. ஓ மை குட்னஸ். ஆனால் ஒரு விஷயம் உறுதிங்க, சைனீஸ் பொருள் தயாரித்து வெளில கொடுக்குற பொருள் தான் சுமாராக இருக்குது. அவங்க நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருள் வந்து ரொம்பவே தரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். கண்ணாடி நடக்க கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது என்ன சொன்னாலும். அம்மா, நம்ம வந்து இரும்புலே நடந்துப்போம், அதான் பெட்ரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே அவங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் மேட் இன் சைனா தான். எல்லா பொருளும் அவ்வளோ தரமாக இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஏ கிரேட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்க தயாரித்து எல்லா நல்லதெல்லாம் அவங்களுக்கு வச்சுட்டு ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கிறது தான் வெளில கொடுப்பாங்க போல். இருக்கலாம்ல? இல்லை இருக்கலாம், இல்லை இருக்கும். இதெல்லாம் தாங்க த ஃபேமஸ் டவர் ஆஃப் இந்த ஊர். அது ஒன்று, அந்த கடைசியாக இருக்க பாருங்கள், அதுதான் இந்த ஊர் பேர்லேயே இருக்க டவர். அது நீங்கள் போகணுன்னா நல்லா கடல் ஒட்டியே போய் ஆகணுமா? யூ வில் ட்ரை டு கோ தேர். பட் சைனா வந்ததில் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து பயங்கர ட்ரெண்டியாக இருக்காங்க. ஒருத்தரும் பாருங்களேன் என்ன ஸ்டைலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா பாப்பா, நம்ம ஊர் நார்த் ஈஸ்ட் ஆளுங்க எப்படி நம்ம இருக்காங்களோல, அதோட பயங்கர ட்ரெண்டிங். இந்த ஜீன் தானே அங்கெல்லாம் வந்திருக்குது. ஸோ அதான் இருக்க தான் செய்யும். மேக் அ மூவ். இந்த அக்கா இதை வெட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருள் தாங்க இங்கே ரொம்ப காமனாக கிடைக்குது. ஏதோ ஷீட் ஷீட்டாக பார்க்க ஸ்வீட்டு மாதிரி தான் இருக்குது. சொல்ல முடியாது, நம்ம ஆளுங்க வந்து பண்ணியை நான் வந்து அந்த மாதிரி ஷீட் ஷீட்டாக வெட்டி வச்சுருக்கேன்னு கூட ஒரே வாரத்தில் முடிச்சிருவானுங்க. அதனால் பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா நம்ம ஆளுங்கிட்ட. ஆனால் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஊரில் அந்த மேங்கோலெல்லாம் செய்வாங்கள்ல, மாங்காயில் அந்த ஏடு மாதிரி அந்த மாதிரி போல் இருக்குதோ. பயங்கரமாக இருக்குப்பா லொக்கேஷன் ஆனால். ஓ மை குட்னஸ், இதுதான் இந்த ஏரியாவோட ஒரு ஆத்தன்டிக் ஃபுட் ஸ்ட்ரீட்டு போல் இருக்குது. சாம்பிள்லேயே நீங்கள் வந்து இந்த ஏரியா மொத்தத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா எல்லா கடையிலையும் வளைச்சி வளைச்சி சாம்பிள் தராங்க உங்களுக்கு. எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிஸ்கெட்டுக்கு சாம்பிள், அந்த ஷீட்ஸுக்கு சாம்பிள்னு சொல்லிட்டு சாம்பிளோ சாம்பிளாக இருக்குது எல்லா பக்கமும். இப்போ நம்ம வந்திருக்க டைம் இது வந்து ஹாலோவின் சீசன் அப்படின்றாங்க. இந்த ஹாலோவின்ல கேட்டு எழுப்பிட்டுருப்பீங்கள, பேய் மாதிரிலாம் வேஷம் பண்ணிட்டு போடுறது. ஸோ இந்த ஏரியாவில் கூட ரொம்ப ஃபேமஸான். அது டிசம்பரில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில கரெக்டாக. பட் மேபி டிசம்பரில் தான் நடக்கும்னு நான் நினச்சேன்.
கடைசியில் பார்த்தா சைனாவில் அதுவும் இங்கே ஹாங்காங் இந்த ஏரியாலாம் வந்து இப்போ தான் ஹாலோவீன் சீசன் அப்படின்றாங்க. நல்லா தான்ப்பா இருக்குது. ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோ க்யூட் க்யூட்டாக இருக்காங்க. இதில் வேறு வந்து பேய் வேஷம் போட்டு இன்னும் க்யூட்டாக மாறிடுறாங்க. அதுதான் ஹைலைட்டு. இங்கே செம்ம ஹாப்பனிங்காக இருக்கா இந்த ஏரியா. அதுவும் இந்த ஈவினிங் டயத்தில் ஒரு சண்டே ஈவினிங் செருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இவங்க தான் ரெடி பண்ணியிருப்பாங்களா, இல்லைனா போர்ச்சுகீஸ் டயத்துலேயே இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தெரியல எனக்கு. சீரியஸ்லி ஐ மீன் லவ் வித் திஸ் லொக்கேஷனுங்க. அதுவும் இங்கே இருக்க அந்த வைபே வேற மாதிரி. இங்கே எவ்வளோ இடம் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாடி இல்லை 6-10 மாடி வரைக்கும் கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க ஆப்போசிட் பில்டிங்கில். நம்ம ஹாங்காங்கோடு இது டென்ஸ்லி பேக்டாங்க. ஹாங்காங்லேயாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 75 லட்சம் பேருக்கு 110 ஸ்கொயர் ஃபீட்டாக ஏதோ சொல்லியிருந்தோன்னா நம்ம கிலோ. சீரியஸ்லி ஐ மீன் லவ் வித் திஸ் லொக்கேஷனுங்க. தாறு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஈவினிங் வைப் இருக்கு வேற மாதிரி. பட் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன், இந்த ஏரியாவும் பயங்கர டென்ஸ்லி பேக்குடுங்க. ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் தெரியுதா, கிட்டத்தட்ட 10 மாடி வரைக்கும் கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்லேயாவது உங்களுக்கு 110 ஸ்கொயர் கிலோமீட்டர் நான் பெருசு சொன்னேன்னு நினைக்கிறேன். அதில் 75 லட்சம் பேர் தான். பட் இங்கே ஹாங்காங்கோட லேண்ட் சைஸ் பயங்கர கம்மி. பட் இங்கே 65 லேக்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாப்புலேஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ரீடென்ஸ்லி பேக்டு தான். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி எல்லாம் வந்து மோஸ்ட் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அதோட டேட்டா தெரியல எனக்கு. பட் சரியான பாப்புலேஷன் இந்த சிட்டியில் இருக்குது. அப்படியே எங்கள் லொக்கேஷனோட போய் இப்போ பாருங்கள். என்னங்க மக்களே, அடுத்தது கெசினோக்கு போக ரெடி ஆகிடுச்சா? இங்கே நான் விசாரித்த வரைக்கும் இப்போ நம்ம போகிற கெசினோவில் தாங்க ஃப்ரீ என்ட்ரி பண்ணுறதுக்கு விடுவாங்களாம். அதுவும் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க போல இருக்கு. இங்கேயே 1-2 கெசினோ ஃப்ரீயாக விட்டாங்க, பட் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ எங்கேருந்து நம்ம கிளம்பி வந்து தாய்பா ஐலாண்டுக்கு போகிறோம். நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டே, நம்ம மெக்காவிலேருந்து வரும்போது பிரிட்ஜுக்கு அந்தாண்ட பக்கம் ஒரு ஐலாண்டு இருந்துச்சு, அங்கே தான் போக போகிறோம். அது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கேசினோஸ் தான். நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது கேசினோ பற்றி. இங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு 26A அதை எடுத்து போகலாம். நீங்கள் கேட்கலாம், உனக்கு எப்போ நெட்டு கிடைக்குது, உனக்கு சிம் கார்டு வேலை செய்யலை அப்படின்னு கேட்டால், இந்த ஊர்லலாம் பப்ளிக் வைஃபை கண்டமேனி கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா செக்யூரிட்டி தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹேக்கர் பாட்டுக்கு ஹேக் பண்ணி எதையாக எடுத்துட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் பப்ளிக் வைஃபை கண்டமேனி கிடைக்குதுங்க இந்த ஊரில். இந்த மாதிரி காமன் ஏரியாவில் எங்கே வந்துட்டிங்கன்னா அழகாக நீங்கள் அந்த வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேஃப்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து சைனாக்காரன் ஃப்ரீயாக தரமாட்டான். அப்படி கொடுத்தானா அதில் 1008 உள்ளர்த்தங்கள் கிடக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போகிறேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை. எல்லாத்தையும் அப்புறம் டெலீட் பண்ணிவிடுவேன். எல்லா நெட்ஒர்க்கையும் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டா சேஃப்டியாக இருக்குன்னு நம்புவோம். வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு சில்லறை வேலையை கலெக்ட் பண்ணணும். எல்லாம் கடைலாம் பெருசு பெருசாக இருக்கலாம், போனால் கேட்டால் சில்லறையே தரமாட்டான். இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னால், நம்ம ரிட்டர்ன் வந்து மெக்கா வரதா வேலை நினைக்கிறேன். அங்கேயே நம்மளுக்கு ஃபெரி இருக்குங்க. இப்போ நம்ம அந்த ஃபெரி பிடிச்சா போயிடலாம் இந்த தாய்ப்பாலேருந்து. ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது. இந்த பண்ணியை தாண்டி தான் போனோம், மறுபடியும் இந்த பண்ணியை தாண்டியே வரும். வெரி குட்டுப்பா. என்னை பார் யோகம் வரும் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், நெட் இல்லாத டயத்தில் எப்படிடா மேப் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெட்டு கிடைக்கிற இடத்துல மேப் போட்டு வச்சுக்கோங்க. அந்த மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகாது, ஜிபிஎஸில் லொக்கேஷன் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்களாக க்ளோஸ் பண்ண மட்டும்தான் அது க்ளோஸ் ஆகும். தயவு செஞ்சு க்ளோஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, திரும்ப வராது. ஸோ இப்போ அப்படியே நான் வச்சுப்பேன். அழகாக அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் நான் மேப் மேலேயே மூவ் ஆகும். நான் எங்கே இறங்கணுமோ அங்கே போய் கரெக்டாக இறங்கிடுவேன். ஸோ இப்படி தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் போலப்போ. இதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு. மக்கள்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எக்ஸ்கியூஸ் மீ, ஓ எல்லாருமே இந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங்கா? விளங்கிச்சு. நம்ம வேற சில்லறை தேடணுமே. எல்லாரும் போட்டோம், சில்லறை கரெக்டாக போட்டு போகணும். இவ்வளோ பேர் ஏறிட முடியுமா? 11 நிமிஷத்து தான் ஒரு பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. போங்கத்தல. ஹாங்காங்லாம் ஸ்டாண்டிங்லேயே ஏற மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கூட்டத்தில் ஏறுறாங்க பார்த்தீங்களா. ஏசியன்ஸோட மென்டாலிட்டி வந்துருச்சுப்போம். இதுதாங்க ஏசியன்ன்றது. சரியான கூட்டம். 17 நிமிஷம் இந்த வண்டியில் போனோமா நம்ம, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு கேசினோக்காக எவ்வளோ அலையிறோம் நம்ம. இதுதானே ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, அதான் மெக்காவ் டவர். அந்த டவருக்கு மேலே கூட நீங்கள் ஏறி போய் பார்க்கலாமாங்க. ஸோ இந்த பஸ் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த மெக்காவே சுற்றி காமிச்சு அழகாக கூப்பிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. ரொம்பவே அற்புதமாக இருக்கியா எப்பா. இப்போ நம்ம வந்து கடலாக தான் தாண்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஏரி இருக்குது அப்படின்னாங்க. இது ஏரியா கடலான்னு தெரியல, மேபி மேப்பில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வந்தாலுங்க சவுத் சைனா சி, அதுதான் இப்போ தாண்டி போயிட்டு இருக்கோம். சரியான வியூ. 3 பிரிட்ஜு போட்டிருக்காங்க இவங்க கடலுக்கு நடுவுலையே. அந்த பிரிட்ஜ் தான் இந்த மெயின் பிரிட்ஜ் போல இருக்கு நம்ம காலில் பார்த்தது. ஆனால் எதுக்கு ஷேப்பு பார்த்தீங்களா, ஏறி இறங்கி போகுது. அதான் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒரே சைட்டாக போட்டால் என்ன ஆகிடும், ஏதோ ஆடுமா?
கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, பட் சரியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க லொக்கேஷன், அது வரைக்கும் தரோம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு 5 நிமிஷமாக இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஃபோனுக்குள்ளே தான் தலையை விட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஃபோனும் ஒரு இயர்பாட்ஸு, பக்கத்தில் இருக்க அக்கத்தில் இருக்கவங்க கூட பேசுறது கிடையாது, இன்ட்ராக்ஷன் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்க மக்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் மட்டும்தான்ப்பா. எங்கள் அம்மா நான் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கே அவ்வளோ சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இவங்க அம்மாவில் எதுவும் கேட்கவே மாட்டாங்களா, எப்படி உள்ளே போயிட்டாங்க பாரு. பக்கத்தில் கூட பேசுறது கூட ஃபோனில் தான் பேசுவாங்க உங்களுக்கு. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், அது கூட வேணாம், கேம்பிளிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு கூட வைக்கலாங்க. நம்ம இப்போ வந்தாச்சுங்க தாய்ப்பாக்கு. என்னதான் வந்து அந்த மக்காவை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னாலும், மக்காவில் எது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பா தான். இந்த சைடு நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா, கலர் கலராக பில்டிங்கு, அது எல்லாமே வந்து ஒரு ஒரு கேசினோ. அங்கே வந்து பாரிஸ் ஈஃபில் டவர்லாம் இருக்காப்புல, அப்படியே ஆப்போசிட்டில் வாங்க. இதெல்லாம் ஃப்ரீ என்ட்ரி தான், யார் வேணாலும் உள்ளே போகலாம். உங்களுக்கு உள்ளே போயிட்டு கேமரா மட்டும் ஓகேன்ட்டாங்கன்னா நான் பார்த்துருவேன், உங்களுக்கு காட்டுறது தான் பிரச்சனை. வாங்க போவோம் உள்ள. இங்கே ஏரியாவில் நான் அதிகமாக டெஸ்லா பார்க்குறாங்க, ஹாங்காங்காக இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும், டெஸ்லா அவ்வளோ இருக்குது. கண்டுபிடிச்ச அமெரிக்காவில் கூட இவ்வளோ டெஸ்லா இருக்காது போல், மேனுஃபேக்சரிங் பண்ணுற சைனாவில் தான் இருக்கும். கரெக்டாக தெரில எனக்கு சைனாவில் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பட் நிறைய பேர் டெஸ்லா வச்சுருக்காங்க. பட் டெஸ்லோட சுரியான பிக்கப் மக்கள், ஒரு அழுத்த அழுத்தரா எங்கிட்டோ போயிடுது வண்டி. நம்ம பெட்ரோல் டீசல் வண்டியில் கூட அந்தளவு பிக்கப் இருக்காது போல இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. அப்பா எதுக்கு போகிறது எதுக்கு விடுறதே தெரில, நைட் லைஃப்னா இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங்காக கிளம்பி இந்த ஏரியா வந்துருங்க, நைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஹாங்காங் போகிறதுக்கு கடைசி வண்டி வந்து நைட்டு 11:59 நினைக்கிறேன். ஸோ 12 வரைக்கும் கூட நீங்கள் இங்கே இருந்துட்டு ஜாலியாக ரிட்டன் ஹாங்காங் போகலாம். அங்கே போவோம் முதல்ல. அந்த டவர் உள்ளே கூட அலோவ் பண்ணுறாங்க போல இருக்கு, எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஜஸ்ட் ஃபீல் த வைப் மக்களே, கெட் ரெடி டு என்ஜாய் த கேசினோ வைப்ஸ். கேம்பிளிங் கேபிட்டல்னா சும்மாவா? ஓஹோ ஹோ ஹோ மை குட்னஸ். ஸோ அந்த காலத்தில் போர்ச்சுகீஸ் வரும்போது ஏரியா இப்படி தான் இருந்துச்சு போல இருக்கு. அங்கேருந்து இப்படி ஒரு லொக்கேஷன் வந்து சேர்ந்துருக்கு இந்த இடம். மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கெசினோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோவாவில் கூட இவ்வளோ ஈஸியாக கெசினோலாம் பார்க்க முடியாது போல இருக்கு. கேமரா ஆஃப் பண்ண சொல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. எப்பா இங்கே உங்களுக்கு ஹோட்டல் கூட இருக்குங்க, ஸோ நீங்கள் வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு உரிமையாக இங்கே தங்கி கூட என்ஜாய் பண்ணலாம். அங்கே தான் நம்ம தேடி வந்த இந்த முக்கியமான மேட்ரு. நானே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன்ப்பா பார்க்குறதுக்கு. இந்த உள்ளே இருக்கிறது தாங்க கேசினோ, எல்லோரும் ஏதோ காடை காமிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நமக்கு அது என்ன காடுனே தெரியல, நம்மளும் உள்ளே போயிடுவோம் பட் கேமரா எடுத்துகிட்டு போகிறதா எப்படின்னு தெரில. மேபி லாஸ்ட் சம் ஒன், இப்போதைக்கு வேணால் எட்டி பார்த்துக்கோங்க நீங்கள். இதுதான் கேசினோ, திரும்ப ஒரு தூரம் எட்டி பார்க்குறீங்களா? எம்மாடி எம்மாடி எம்மா, இவ்வளோ பெரிய சூதாட்ட காம்ப்ளெக்ஸ்னா என் உலகத்திலேயே சீ, இந்த வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லைங்க. வாயிலாம் குளருது, அவ்வளோ பேருங்க, ஆம்பளை பொம்பளை சின்ன பசங்க பெரியவங்க யாரும் வசதிச்சுக்கிட்டு ரொம்ப குளருதுப்பா. அந்த அளவுக்கு ஷாக்காகி கிடக்கிறேன் நான். இன்னும் அம்மா விளையாடுறவங்க தெரியுமா, ஏடிஎம் பக்கத்தே இருக்குது, ட்ரிங்க்ஸு அதே மாதிரி வந்து ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ போட்டு ஒரு ஒரு செகண்டும் ஒருத்த ஏடிஎம்லேருந்து கத்தாத்துன்னு வரான், இப்படி வந்து ஃபுல் டேபிள்லேயே ஸ்ப்ரெட் பண்ணுறான். அந்த அம்மா ஏதோ 4 உருட்டு உருட்டுது, நம்ம சூர்யா வந்து இந்த படத்தை உருட்டு வரல, பித்தா மகன்னால 4 உருட்டு உருட்டுது. மொத்த பணத்தை அப்படியே எடுத்து அதோட ரேக்குள்ளே போட்டு தான் அவன் தலையில் கை வச்சு உட்காறான், மறுபடியும் ஏடிஎம் போகிறான். ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு இருக்கு. சில பேர் வின்னும் பண்ணுறாங்க, கரெக்டாக இது கீழே தான் அதெல்லாம் நடக்குது. அங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கேமராலாம் உடலை. பட் சொல்கிறேன் சீரியஸ்லி, வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஊர் கெசினோக்குள்ளே கூட இந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. ஸோ நீங்களாம் வந்து பார்க்குறதுனா கண்டிப்பாக இங்கே வாங்க, சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. விளையாடலாம் விளையாடாதீங்க, உங்களுக்கு அது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஓனர்ஸ் ரிஸ்க் அது. ஸோ கம்பெனி பொறுப்பாகாது ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா. இது வந்து அவங்களோட மால், அந்த கேசினோட மால் இது. ஸோ அங்கே அடிக்கிற பணத்தை வச்சு இங்கே அடித்து இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சொல்லலாம் அந்த அதிர்ச்சியோட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேலே வந்தேன். பட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்களேன், இழைச்சிருக்காங்கப்பா ஒரு ஒரு இடத்தையும். இங்கே மறுபடியும் நான் உள்ளே தான் போக போகிறேன், இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன். அது கொஞ்சம் நஞ்சலாம் இல்லைங்க, ரொம்ப 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 பெருசாக இருக்குது அந்த மொத்த கேசினோவும். ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணிடுவோம், ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடியுது, வீடியோஸ்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லா பக்கமும் வந்து குண்டர்கள் நிற்க வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அந்த போர்ச்சுகீஸ் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த காலத்தில் அவங்க இந்த காலனிலாம் இருக்கும் போது என்னென்னலாம் உருவாக்கினாங்களோ இப்போ அதெல்லாம் அப்படியே பயங்கர பிரம்மாண்டமாக ஒன்று சூப்பராக இருக்குது. அங்கே கீழே தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் விளையாடுறாங்க. எப்படி கூட்டம் கூட்டமாக விளையாடுறாங்க பாருங்கள். மொத்த ஃபேமிலி சேர்ந்து சீரப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே இந்த சூதாட்டம்ன்றது பயங்கர ஒரு காமனான கல்ச்சர் போல் இருக்குது. பணத்தை இழைச்சி கட்டியிருக்காங்க. என்னால் முடியாதுப்பா, நான் மறுபடியும் போய் சுற்றி தான் பார்க்க போகிறேன். அதை உங்களை நான் அப்படியே வந்து வெளில போய் மீட் பண்ணுறேன். மேபி ஒரு ரவுண்டில் அப்படியே வேணால் சுற்றி காட்டுறேன். வாங்க, ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். குண்டர்கள் பார்த்து நம்மளை எதாவது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே சுற்றி வந்துடணும். அவ்வளோதான். இன்னும் ஒரு ராயல் ஏரியாங்க இதெல்லாம். சான்ஸே இல்லை. வா 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 வா. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் திஸ் லக்ஸரிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காச்சு இந்த மாதிரி சர்க்குலர் எஸ்கலேட்டர் பார்த்துருக்கீங்களா? என் வாழ்க்கையில் சத்தியமாக நான் சர்க்குலர் எஸ்கலேட்டர்லாம் பார்த்ததே இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் OMG. கீழே பார்த்தீங்கன்னா ரோலக்ஸோட ஷோரூம் இருக்குது. சுற்றி கேசினோம். அவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் இங்கே விளையாடுதுப்பா. டாப் நாச் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நீங்கள் குடும்பமே நடத்துகிற அளவுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ அவங்களோட 5-star ஹோட்டலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே பயங்கர லக்ஸூரியஸாக அதிகம் பயங்கரமாக இருக்குது. ஃபைனலி சூதாட்ட ஏரியாவில் வெளில வந்தாச்சுங்க. ஓ மை குட்னஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பணம் போடுறதுக்கு அவ்வளோ க்யூ. அதாவது அந்த பணத்தை ஃபஸ்ட்டு காயின்ஸாக மாற்றுறாங்க. ஸோ அந்த காயின்ஸுக்கு ஒரு க்யூ, அந்த காயின் வின் பண்ணிட்டா அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு க்யூ. இந்த ரமணா படத்தில் அந்த இதே வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தின்ற மிஷினை வச்சு அந்த பேங்க்லலாம் இருக்குமே, அந்த மாதிரி கடை 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 பணம் எண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கு. ஓ மை குட்னஸ், உள்ளே ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தா 28 நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாமா ஒரு கனெக்ஷனுக்கு, அதாவது ஒரு ஃபோனுக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நீங்கள் காலைல வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோ பெரிய கேம்பஸ்ஸு. இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஷுன்னு இருக்கீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நின்று நிதானமாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போங்க. சரியா, நமக்கு இந்த ஒன்றே போதும். கிளம்பி ஃபெரி டெர்மினல் போகலாங்க. 8 ஃபெரி எப்படிங்க ட்ரை பண்ணுவோம். ரிட்டர்ன் ஃபெரி ஆக்சுவலாக, ஆனால் இந்த தாய்ப்பாலேருந்தே பிடிக்கலான்னு நினச்சேங்க. கடைசியில் அது டெர்மினலே முல்ல எங்கே இருக்குன்னு தெரியல. எதுக்கு அந்த குழப்பம்? எப்படி இருந்தாலும் அதே 60 ரூபா தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம அங்கிட்டே போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெக்காவே கிளம்பிட்டேன். பட் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணுங்க, இந்த ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, கீழே அழுக்கே இல்லைங்க. உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமாடா இது அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ பாருங்க, என்னோடய பிளாக் கலர் ஷூ. ஃபைனலாக பஸ் வந்துச்சுங்க, ஏறி போக வேண்டிதான். இந்த சேஞ்ச் தான் இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒன்று 5 வைக்கலாம் இல்லை 10 வைக்கலாம், அது என்ன 6 தெரில. இந்த பஸ் சூப்பருங்க, அழகாக ஹெல்ப் பண்ணிட்டாரு. நம்ம ஆள் தான் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. கேட்டோடனே சில்லரை கேட்டோடனே உடனே குத்துட்டார். இது ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். ஆப்போசிட் காரில் போய் இறக்கி விட்றோம். ஆனால் 8 ஃபெரி கண்டிப்பாக பிடிக்க முடியாது, பஸ் சமலேட்டினால. 9 ஃபெரி தான், 1 மணி நேரம் உட்காந்துட்ருக்கணும். நைட்டு நேரத்தில் இந்த பிரிட்ஜில் போகிறது எப்படி இருக்குது பாருங்கள். சைனா, சவுத் சைனா சீ மேலே அழகாக பிரிட்ஜு, இப்படி ஏறி இப்படி இறங்குதுங்க. வேற மாதிரி ஃபீல் ப்ரோ. அதாவது எங்கள் அப்பா கூட ஓட்டிகிட்ருக்காப்புல. இந்த இடத்துல ஏன் ஏற்றம் வச்சுருக்காங்கன்னா, இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபெரிஸ் கிராஸ் ஆகும், கப்பல்லாம் கிராஸ் ஆகும். ஸோ எங்கள் பிரிட்ஜை போட்டு விட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகுறான்னு சொல்லிட்டு இதை மட்டும் நல்லா ஏற்றி நடுவில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பிரிட்ஜு ஏறி ஏறி இறங்குதுங்க. ஏதோ ஸ்டெபிலிட்டியாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 ரூபா மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை மறுபடியும் மாற்றிடலாங்க. 40 ரூபா மாற்றினோம், 20 ரூபா செலவு இருக்குது. ஸோ மிச்சம் 20 ரூபா கொடுத்து ஹாங்காங் டாலரே வாங்கிடலாம், அதான் நமக்கு தேவை. இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மெக்காவை கொடுத்துட்றாங்க, மெக்காவை காசை திரும்ப வாங்கிக்கினா வாங்கிக்க மாட்டேறாங்க. 20 ரூபா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு. இந்த 20 ரூபா அதாவது 200 ரூபா நம்மக்கிட்ட தான் இருக்கும். என்னடா பிளாக்லலாம் தெரியுங்க டிக்கெட்டை அப்படின்னு தான் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இதாங்க கவுண்ட்ரு, சேல்ஸ் கவுண்ட்ரு. இவங்ககிட்ட போய் கேட்டால் அடுத்த ஒரு 2 ஃபெரிக்கு வந்து எக்கனாமிக் கிளாஸே வேக்கண்ட் இல்லை, பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் சில்வர் கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னா. சில்வர் கிளாஸ் எவ்வளோடான்னு கேட்டால் 435 கிட்டத்தட்ட வந்து 4400 ரூபா பக்கம் வரும். அடே என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே இங்கே ஒருத்தன் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க, உள்ளே போ கம்மி விலையில் கிடைக்கும் கம்மி விலையில் கிடைக்கும்னா. அங்கே ஒரு ஏஜென்சி இருக்குது, அங்கே போய் கேட்டால் கொடுத்துட்டான் டிக்கெட்டை. அதாவது கவுண்டர் ரேட்டுக்கே கொடுத்துருக்கான், 220 2250 ரூபா பக்கம் வரும். என்னடா கணக்கு இது, ஃபெரி டிக்கெட்லாம் பிளாக்கில் விற்கிறீங்க, அதுவும் எக்ஸ்ட்ரா ரேட்டாக இருந்தால் கூட பரவாயில்லை, அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கான். இருங்கங்க, எனக்கே பயமாக தான் இருக்குது. முதல்ல உள்ளே போயிட்டு இது கரெக்ட் டிக்கெட் தானா அப்படின்னு பார்த்துட்றேன் நான், இல்லைனா வந்து சண்டையை வர கூட்டணும். என்னால் உள்ளே போகிறேன். ஃபேக் டிக்கெட்டும் இல்லாமல் இருந்தால் சரி தான், வந்து பக்கு பக்குன்னு தான்ப்பா இருக்குது. போமா தலைவா, ஒரிஜினல்னு மட்டும் சொல்லி தலைவா. டிக்கெட்டும் ஒரிஜினல் தாங்க, இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தாச்சு. வெறும் பாஸ்போர்ட் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணுறாங்க, வேறு எதுவும் கொஸ்டின் விஷன் எதுவும் கிடையாது.
ஹாங்காங்லேயே நம்பிக்கையாக பக்காவாக போய்டுவோம் தான் நினைக்கிறேன். இதுக்கும் மேலே தப்பாக நினச்சின்னா நம்மளோட ஒரு வைத்திய எதுவும் கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஸோ குட். ஃப்ளைட்டில் ஆச்சு, ஃபெரியில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது, செம்ம டயர்டாக இருக்குது, வாயெல்லாம் குளருது. நைட்டு போகிற ஃபெரி நம்ம காலைல வந்து ஃபெரி மாதிரிலாம் இல்லைங்க, சரியான கூட்டம். இங்கிட்டு பாருங்கள், எக்கனாமிலாம் ஃபுல்லு, பிஸ்னஸும் ஃபுல்லு, சில்வரும் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம் போகுது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தால் அங்கேருந்தே ஆன்வர்ட் ரிட்டன் ரெண்டுத்தையும் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே லாஸ்ட் மினிட்ல வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா வேண்டாம், டிக்கெட் கிடைக்க மாட்டேது. பிளாக்ல நிற்கணும், நம்மளுக்கு லக்கில் கிடச்சிது, யூஸ்வலாக கிடைக்காது போல இருக்குது. காலைல அங்கேயே கேட்டாங்க ரிட்டன் வேணுமான்னு சொல்லிட்டு. நான் தான் ரிட்டன் எத்தனை மணிக்கு வரப்போகிறேன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, 7-ஆ 8-ஆ 9-ஆ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தேன், பட் சம்பவம் தான். ஸோ ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் ரிட்டன் டிக்கெட் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு 15M கொடுத்துருக்காங்க சீட் நம்பர். ஸோ இப்போ நம்ம சீட் நம்பர்லாம் உட்காந்தாகணும், ஏன்னா வண்டி அவ்வளோ ஃபுல்லு. எம்மா அடி எவ்வளோ கூட்டங்க, உள்ளேயும் வண்டி ஃபுல்லாக அடித்து ஒன்று வெளிலேருந்து இவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சீட்டராக இருக்கும் தெரியல, குறைஞ்சது ஒரு 500-600 சீட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சாம பெரிய ஃபெரிங்கண்ணா, காலடிக்காக லக்கி படிச்சிருக்குங்க. இந்த அருமையான நைட்டு ஃபெரியில் நம்மளுக்கு வந்து விண்டோ சீட் கிடச்சிருக்கு, நம்ம கேட்க வேலை ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருக்கு. தலையும் பாவம் சாக்கில் இருக்கும், எழுப்பி விட்டுன்னு வேறு வழி இல்லை, தலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃபைனலி நம்ம மக்காவு ட்ரிப்பை சூப்பராக முடிச்சுட்டு ரிட்டன் வந்தாச்சுங்க ஹாங்காங்க்கு. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. நான் தெளிவாக தான் இருந்தேன், இங்கே லோக்கலில் பார்த்த ஆளுங்க தான் ஒரு 7 மணி நேரம் முன்னாடி நம்மளை பயங்கரமாக குழப்பி விட்டாங்க. ஞாபகம் இருக்கா, இதே இடத்துல நின்று தான் நம்ம கன்ஃபியூஸ்டாக இருந்தோம், நம்மளால் வந்து மக்காவை போயிட்டு திரும்ப ஹாங்காங் உள்ளே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண நெட் ரிசர்ச் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை தடவை வேணாலும் ரிட்டன் வந்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்க நம்மளை வந்து அந்த குழப்பு குழப்பி விட்டுட்டாங்க, அதுதான் பிரச்சனையாக போச்சு. ஸோ இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து ஹாங்காங்லாம் இந்த ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, PAR, அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. அந்த வேலிடிட்டி வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம் தான் எனக்கு வரைக்கும் புரியுது. இப்போது அந்த வேலிடிட்டி 6 மந்த்ஸ் தராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹாங்காங் விசா 14 நாளா, மேபி இப்படி கூட நீ யூஸ் பண்ணலாம். வேணா உங்களுக்கு வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா ஒரு வாட்டி மெக்காவை போயிட்டு திரும்ப ஹாங்காங் வந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 14 நாள் தருவாங்க, அப்படியே நீங்கள் 30 நாளைக்கு தங்கிக்கலான்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இல்லை ஹாங்காங்கில் நான் எதுக்கடா 30 நாள் தங்கணும், என்னடா இருக்குங்க அப்படின்னு. எஸ் யூ ஆர் ரைட், 2 நாளைக்கே இங்கே வந்து ஓகேவா. ஸோ இப்போதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் என்டர்ட் அகெயின் ஹாங்காங். ஒரே நாள் எக்ஸிட் பண்ணி திரும்ப அன்றைக்கி என்ட்ரி ஆகியாச்சு. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் 14 டேஸ் போட்டிருக்காங்க, அதனால் ஒரு நான் திரும்ப உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி 14 டேஸ் இருந்துச்சுல, இப்போ அது இல்லாமல் திரும்ப 1 தடவை 14 டேஸ். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ், ஜாலியாக வந்து போய்க்கலாம் நீங்களும். இந்த அருமையான நைட் நேரத்தில் பஸ்ஸில் ஒரு ரவுண்டு போகலான்னு பார்த்தேன், பட் பஸ் இங்கே டேரெக்டாக இல்லை போல, நிறைய மாறணும், வேறு வழி இல்லை, மறுபடியும் மெட்ரோ தான். நம்ம ஐலாண்ட் லைனு, அதுக்கப்புறம் இந்த ரெட் லைனு, நேராக சிம்சம் சாமி போய் இறங்கிட வேண்டிதான். உண்மையாக இந்த ஹாலோவீன் தொல்லை தாங்க முடியலங்க, காலியாக இருக்க ட்ரெயினில் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு பக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு பயந்துட்டேன், என்ன பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட பேர் ஹாலோவீன் ஹாலோவீன் தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க, ஆத்தோ அடி ஆத்தோ அப்படின்னு தான் இருக்குது. 2 டே ஷாப்பிங்னா நம்ம சிம்சா சார் பேரணும், டெல்லி மெட்ரோ மாதிரிங்க, முதல்ல பார்க்க காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐயோ எங்கே பார்த்தாலும் ஹாலோவீனாக இருக்குது, நான் சீக்கிரமாக ரூமுக்கு போகிறேங்க, என்னால் முடியலங்க. வந்தாச்சு வந்தாச்சு, மெட்ரோவில் வந்தால் வெறும் 10 நிமிஷம் தான், 120 ரூபா 10 நிமிஷம். நம்ம ஊரில் கூகுள் மேப்பில் இந்த அளவுக்கு அப்டேட் இருக்கான்னு தெரிலங்க. இங்கே எந்த எக்ஸிட் வழியாக வெளில போனால் இருக்கலே ஷார்ட்டஸ்ட்னு கூட வருது. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் எக்ஸிட் 6 வழியாக வெளில போனால் உடனே வந்துருமா, 6 வந்து இந்த பக்கம் சுற்ற விட்றானா. ஸோ இதுதான் 6, இது வழியாக நான் வெளில போனேன்னா வெறும் 1 நிமிஷத்தை நான் போய் சேர்ந்துருவேனா. இந்தளவுக்கு அப்டேட் நம்மளோட கூகுள் மேப்பில் இருக்கான்னு தெரில, இங்கே அத்தனை எக்ஸிட் வச்சுருக்காங்க, 7 ஆரம்பித்து 6 வரைக்கும் இருக்குது. வேறு மாதிரி ப்ரோ, இன்றைக்கி நம்ம நேத்தி தங்கினா அந்த ஹாஸ்டலில் தங்கலாங்க, வேறு ஒரு ஹாஸ்டலில் தங்குகிறோம், பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நாளை காலைல உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இதோட நம்ம பண்ணிக்கலாம், லைஃப் இஸ் ரிசன்ஜா பயமக்களே பாய். கெசினோ டூர் நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், டிஸ்க்ளைமர், யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா அது அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து கிடையாது, ஒர்ஸ்ட்டு தான். ஓகே பை பாய்.